டெஸ்லா கார் நிறுவனம் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இந்த நிறுவனம் கடந்த 2020 உலக தொழிலதிபர்கள் வர்த்தக மாநாடு அமெரிக்காவில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நம் இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெஸ்லா நிறுவனத்தின் சிஓவான திரு எலன் மஸ்க் அவர்களிடம், எங்கள் நாட்டில் தொழிற்சாலை அமைப்பதற்கு உங்களுக்கு சலுகை தருகிறோம், எங்கள் நாட்டில் உங்கள் ஆலையை நிறுவ வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். அவரின் அழைப்பை ஏற்று டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் ஆலை அமைப்பதற்கான 3 மாநிலங்களை தேர்வு செய்தது. அதில் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களை தேர்வு செய்ததில் இறுதியாக கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் ஆலையை நிறுவுவதற்கு டெஸ்லா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். செந்தமிழ் களஞ்சியத்தின் அன்பு வணக்கம். நம் செந்தமிழ் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதனால நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உலகின் வர்த்தக சாம்ராஜ்யம் மற்றும் உலகின் முதல் பணக்காரர், புதிய கண்டுபிடிப்பின் விஞ்ஞானி, தொழிலதிபர் என முதலீட்டாளர் என பல்முக தன்மையை கொண்டவர் டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் திரு எலன் மஸ்க் அவர்கள். இவர் கடந்த 2013 இந்தியாவில் நாங்கள் ஆலையை நிறுவ ஆர்வமாக உள்ளோம், ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகளை அந்நாட்டு அரசு எங்களுக்கு செய்து கொடுத்தால் நன்மை பயக்கும் என்று கூறினார். அவரின் கோரிக்கையை ஏற்று அதற்கான வேலையை இந்திய அரசு மேற்கொண்டது. மேலும் தற்போதுள்ள காலகட்டத்தில் எரிபொருட்களின் பற்றாக்குறை மற்றும் தட்டுப்பாடின் காரணமாக புதிய வகை ஆற்றலின் மூலம் இயங்கக்கூடிய மற்றும் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படாமல் காற்று மாசுபாடை குறைப்பதற்கான முயற்சியில் உலக நாடுகள் இறங்கியுள்ளன. அதன்படி நம் இந்தியாவும் பசுமை இல்லை வாயுக்களை வெளியிடக்கூடிய இயந்திரங்களையும் மற்றும் வாகனங்களையும் உற்பத்தி செய்யும் அனைத்து உற்பத்தி நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளன. அதன்படி B.s.4, B.s.5, B.s.6 என்று பாரத் வெர்சன் அந்ததை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் செய்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்தியாவில் பல எலக்ட்ரிக்கல் பைக் மற்றும் கார் வந்த வண்ணம் உள்ளன. ஆனால் உலகின் மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் கார் நிறுவனமான புதிய தொழில்நுட்பம் உள்ள டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தனது முதலீட்டை நிறுவியுள்ளது. மேலும் இவர்கள் முதல் கட்டமாக 1,00,000 கோடி முதலீடு செய்ய உள்ளார்கள். மொத்தம் 1,50,000 கோடி முதலீடு செய்து பெங்களூரில் இதற்கான ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தொழிற்சாலையை நிறுவ உள்ளார்கள். இதை பெங்களூரு மாநாட்டில் திரு B.s.yediyurappa அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் சாலை போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களும் நிதின் கட்கரி கம் டு இந்தியா இன் டெஸ்லா மோட்டார்ஸ் என்று ட்வீட் செய்துள்ளார். இந்த டெஸ்லா நிறுவனம் இந்தியாவிற்கு வருவதன் மூலம் பிற்காலத்தில் எரிபொருளின் தட்டுப்பாடு குறைவதும் இல்லாமல் சோலாரின் மூலம் இயங்கக்கூடிய கார்களையும் இந்த டெஸ்லா நிறுவனம் உற்பத்தி செய்கிறது. முதற்கட்டமாக டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் 3 கார்களை அறிமுகம் செய்கிறது. டெஸ்லா மாடல் எக்ஸ், டெஸ்லா மாடல் 3, டெஸ்லா சைபர் ட்ரக். இந்த 3 மாடல்களை இந்தியாவில் அறிமுகம் செய்கிறது. இந்த டெஸ்லா சைபர் ட்ரக் வாகனத்தின் மதிப்பானது இந்திய மதிப்பின்படி 50,70,000 என்றும், டெஸ்லா மாடல் 3 அதன் மதிப்பு 50,00,000 இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். மேலும் டெஸ்லா எக்ஸ் 1,50,00,000 என்றும், டெஸ்லா மாடல் எஸ் 1,80,00,000 என்றும் தற்காலிகமாக அறிவித்துள்ளார்கள். இதன் விலையின் மாற்றம் பிற்கால பின்பு அறிவிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்கள். இதற்காக பெங்களூருவில் அதன் தலைமையிடம் மற்றும் நிறுவனத்திற்கான ஒப்பந்தத்தையும் செய்துள்ளார்கள். மேலும் இந்த டெஸ்லா நிறுவனம் இந்தியாவிற்கு வருவதன் மூலம்
அநேகமான மக்கள் இந்த டெஸ்லாவின் ஆர்வலர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த டெஸ்லா நிறுவனம் தற்பொழுத காலகட்டத்தில் புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு இயங்குகிறது. மேலும் இந்த டெஸ்லா நிறுவனத்தின் தலைவரான எலன் மஸ்க் அவர்கள் பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தும் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் செய்தும் வருகிறார். இவர் செவ்வாய் கிரகத்தில் மனிதனை அனுப்பக்கூடிய திட்டத்தையும் இவர் முன்வழிந்துள்ளார். மேலும் மனிதனின் மூளையில் ஒரு சிப்பை பொருத்தி கொண்டு இயங்கக்கூடிய நியூராலிங்க் என்ற தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடித்துள்ளார். அதற்கான வேலையிலும் ஈடுபட்டுள்ளார். பெங்களூருவிலிருந்து அகமதாபாத்துக்கு செல்லக்கூடிய சாலையில் ஹைப்பர்லூப் திட்டத்தையும் எலன் மஸ்க் அவர்கள் பெங்களூரு மற்றும் கர்நாடக அரசினரிடம் அனுமதியை பெற்றுள்ளார். அதற்கான ஆராய்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் ஸ்பேஸ்எக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் இவர் விண்கலங்கள் மற்றும் சேட்டலைட்டை அனுப்பும் வேலையிலும் ஈடுபட்டுள்ளார். இதன் மூலம் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவிற்கு வருவதன் மூலம் தற்பொழுது உள்ள தலைவர் இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்கள் விண்வெளித்துறையில் தனியாரையும் அழைக்கிறோம் என்று ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார். அதாவது தனியாரின் பங்களிப்பு மற்றும் அரசு பங்களிப்பு இரண்டும் சேர்வதால் விண்வெளிக்கான மனிதனை அனுப்பும் திட்டம் கக்கன்யான் திட்டம் மற்றும் பல சேட்டலைட் தொழில்நுட்பம் 5G தொழில்நுட்பம் ஆகியவற்றை மக்களுக்கு தங்கு தடையின்றி மிக வேகமாக வழங்க முடியும் என்று அறிவித்துள்ளார். அதன்படி இந்த டெஸ்லா நிறுவனம் இந்தியாவிற்கு வருவது இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மிக பெரும் தாக்கத்தை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும் என்று கருதுகிறோம். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். செந்தமிழ் களஞ்சியத்தின் நன்றி.